அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ஆ போலாம் ஏறுங்க. சீக்கிரமா போங்க. என்னோட கிராமத்துக்கு வந்து 7 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன். என் அப்பா மூஞ்சியில் எப்படி முழிக்க போகிறேன், என்ன பேச போகிறேன்னு தெரியல. மும்பைன்றது ரொம்ப பிஸியான ஒரு நகரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட கிராமம். இங்கே எல்லாமே ரொம்ப அமைதியாக நடக்கும். இங்க எதுவுமே மாறல. ஹானா மிஸ்டர் ராகேஷ் குமார் யாதவ், நீ ரொம்ப மாறிட்டியே. மேட் இன் மும்பை. இப்ப கூட இந்த கிராமத்துக்காரங்களோட கண்கள்ல நான் ஹீரோ தானா? அதனால கொஞ்சமா பந்தா பண்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. என்னதான் தேவைங்கறத சொல்லுங்க. எங்க பாருங்க ராம்லால், நீங்க சுனில் லால் அப்புறம் மோகன்லால், நீங்க மூணு பேரும் சேர்ந்து திடீர்னு எதுக்காக பால் விநியோகத்தை நிறுத்திட்டீங்க? அதை விடுங்க, இதனால எங்களுக்கு என்ன லாபம் அதை முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அவங்க உங்களை விட பணம் நிறைய குடுக்கறாங்க. சரியா சொன்னீங்கண்ணே, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. அதிகமா காசு வருதுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. எப்படிங்க நீங்க எல்லாம் இந்த சின்ன லாபத்தை, இந்த சின்ன விஷயத்த பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்லுங்க? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியது உங்களோட வேலை. ஆனா என்னால ஒன்ன உறுதியா சொல்ல முடியும், நம்மளோட சங்கங்கள் நீங்க தர பாலோட கொழுப்பு சத்துக்கு ஏத்த மாதிரி பணத்தை தராங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யாருக்கு லாபம் போய் சேருதுன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம எல்லாருமே மாறிக்கிட்டு வர இந்த காலநிலையை பத்தி, இதனால ஏற்படுற கஷ்டத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதே போலதான் நம்ம கால்நடைகள் மேலையும் அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. நம்மளோட சங்கங்கள் தான் நம்மளோட கால்நடைகளுக்கு வைத்தியம் பாக்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் எப்பவுமே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அது என்னன்னா, அரசாங்க கூட்டுறவு வங்கிகள் உங்களுக்காக தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு. அத உங்க மண்டையில நல்லா புரியற மாதிரி ஏத்திக்கங்க. இந்த மாதிரி நாங்க எவ்வளவு கேள்விப்பட்டிருப்போம். இந்த சங்கத்து மூலமா எல்லாம் எங்களுக்கு 1 பைசா கூட லாபம் கிடையாது. இதுல வேற என்ன லாபம் வந்துச்சு? லாபமே இல்லையே. நிறுத்துங்கய்யா, நீங்க எல்லாம் எப்ப திருந்த போறீங்க? உங்க எல்லாரோட கண்ணையும் பணம் இருக்கே பணம் அது மறைச்சிருச்சியா? நல்லா கேட்டுக்கங்க, நீங்க எல்லாம் மறுபடியும் பால் விநியோகத்தை ஆரம்பிச்சாதான் இந்த சங்கம் மேல மேல வளர ஆரம்பிக்கும். இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சங்கத்துல பால விநியோகம் பண்ண பண்ண உங்களோட பங்கு ரொம்ப அதிகமாகும். அதே சமயத்துல உங்க வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இதுல என்ன லாபம்? பங்கு இதனால வரைக்கும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க, அப்புறம் உங்க இஷ்டம். பாபுஜி, ஒரே வார்த்தையில நான் சொல்லி முடிச்சிடறேன், உங்க சங்கம் எங்களுக்கு எந்த விதத்திலயும் பயன்படாது. எப்படி இருக்க? பாம்பே ஹீரோ கிராமத்துக்கு வந்திருக்க, பார்ட்டி கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். நீ என்னடா ஹீரோங்களை விட அழகாகிட்டே போற? டேய் போதண்டா, ரொம்ப ஐஸ் வைக்காதடா. ஏய் புது மொபைல் கூட வாங்கிட்டியா? சைனா மொபைல்டா, டச் ஸ்கிரீன். ஓ சைனா டச்சா? ஏண்டா இந்த பால் பிரச்சனை முடிவுக்கே வராதா? ஏ என்னாச்சு? இல்ல, இந்த பால் எவ்வளவு வெண்மையானது எவ்வளவு ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, அதையும் புரிய மாட்டேங்குது.
அதை புரிய வைக்க இவ்வளவு போராட வேண்டியிருக்கு. வாழ்க்கைக்கு முக்கியமானதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு நண்பா, மனுஷங்க காசுக்கு அலையிற வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஜனங்களை எப்பவும் முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கணும். ஏய், என்ன யோசனை? ஒண்ணு இல்ல. சரி சரி, இதெல்லாம் விடு. என் பைக்ல கூட்டிட்டு போய் உன்னை நான் வீட்ல டிராப் பண்றேன். சரி, வா போலாம். அப்பாடி, எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, இது அண்ணனுக்கு தானே? இது பேரனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? நல்லா இருக்கு. எனக்கு புடவையா? ஆஹா, இது யாருக்கு? ரொம்ப அழகா இருக்கே. மருமகளுக்கு தானே? அம்மாடி மருமகளே, இங்க வாமா, இங்க வந்து பாரு. இதோ வந்துட்டே அத்தா. ரொம்ப அழகான மாலை வாங்கிட்டு வந்திருக்கா. கூட்டி பையா. இதோ வந்துட்டே சித்தப்பா. இந்தா, இது உனக்கு தான். வீடியோ கேமா சித்தப்பா? ஆமா. தேங்க் யூ சித்தப்பா. போ போய் விளையாடு. என்ன தம்பி, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லனா, சும்மா தான். இந்தாங்க. இதுக்கெல்லாம் என்னப்பா அவசியம்? இத பாருமா, இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. ரொம்ப அழகா இருக்கு தம்பி. என்ன தம்பி, ஏதாவது விசேஷமா? ஐயோ, நீங்க வேற. நீ ஏம்பா, அப்பாவுக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க? அப்பா, உங்களுக்கு ஷால். எவ்வளவு தூரத்துல இருந்து உங்க புள்ள ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான், அத வாங்கி பார்க்க கூடாதா? என்ன பார்க்க சொல்ற? ஏதோ பார்க்க சொல்ற. சொல்லாம கொல்லாம ஓடி போனானே, அவன பாக்க சொல்றியா? என்னைக்காவது இவ அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருப்பானா? இல்ல, அவன் அண்ணன் கிட்டதான் விவசாயத்தை பத்தி கேட்டிருப்பானா? அவன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்பா, என்னப்பா அது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக போத ரொம்ப பேசாத. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு கிராமனாலே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் உனக்கு நாட்டு போறோம் தானே? அந்த நகரம் உன்னை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்குப்பா. என்னப்பா இது, நீங்களா இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ஒண்ணு இல்ல ராகேஷ், சும்மா. அப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. ராத்திரியெல்லாம் தூங்குறது கூட கிடையாது தெரியுமா? உன்னை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. ராகேஷ் எப்படி இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான், என்ன சாப்பிடுவான்? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அவனுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்ச மாதிரி இருக்கும், உடம்பையும் நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ணி, என் ஆரோக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுறான். நம்ம வீட்டு வழக்கப்படி ரெண்டு வேலையும் பால் குடிக்கிறான். உன பார்த்தாலே தெரியுது நீ ஒழுங்கா பால குடிக்கிறான்னு. சரி, ஒரு விஷயத்த சொல்லு, அந்த பால் எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? சரி, அப்பா கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்னப்பா, எனக்கு தெரியாதா? சிட்டில இருக்க பால் பண்ணையில இருந்தும் கிடைக்குது. ராகேஷ், நீ சுத்தமா மறந்துட்டேன்னு தெரியுது. கூட்டுறவு சங்கங்கள் இங்க இருக்கிற பால் பண்ணையில இருந்து பாலை சேகரிச்சு பெரிய பால் பண்ணையில கொண்டு போய் சேர்க்குது. அந்த பண்ண பால்ல இருந்து இனிப்பு, நெய், ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணி பெரிய பெரிய நகரங்களுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அதுல இருந்து வர பணத்தை என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? அததான் பால்காரங்களுக்கு குடுக்கறாங்க. இப்போ தெரியுதா இதுல எவ்வளவு உபயோகம் இருக்குன்னு? அப்பானா, இந்த விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட சில பால்காரங்க ஏதோ லாபத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, என்னப்பா அது? அவங்கதான் உள்ள புகுந்து எல்லாருக்கும் ஆசை காமிக்கிறாங்க. நாங்க கூட்டுறவு சங்கங்கள்ல எவ்வளவு வேலை செஞ்சாலும் இவங்க உள்ள புகுந்து அதை எல்லாத்தையுமே கெடுக்கறாங்க. இவங்களோட வேலையால கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே வீணா போயிட்டு இருக்கு. பால்காரங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்பவும் அவங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. இங்க பாரு ராகேஷ், இவங்க எல்லாம் இவங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார பத்தியும் கவலைப்படாம போயிடுவாங்க. நாளுக்கு நாள் இவங்க நேரம் பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. நல்லா முன்னேறிட்ட. ராம் 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 ராம், எப்படி இருக்கீங்க? ராம் 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 ராம், வா வா போலாம். சூப்பர் கமல, கிராமத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கிய. இந்த மரியாதை நான் சம்பாதிக்கிற பணத்தினால கிடைக்குது. இதோ வந்துட்ட கமலண்ணே. வாப்பா வா வா. ராம் ராம் கமலண்ணே. ராம் 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 ராம். வணக்கங்க. வா 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 வா, கொண்டு வா. கமலண்ணா, ஒரு விஷயம்ண்ணா.
சொல்லுங்க. நம்ம கஜரி இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப நாளா உடம்புக்கு சரியில்லை, பால் வேற ரொம்ப கம்மியா கறக்குது. நீங்க கொஞ்சம் ஏதாவது. என்ன இப்போ எதுக்கு நீங்க இப்படி கவலைப்படுறீங்க? இந்தாங்க இந்தாங்க வெச்சுக்கோங்க. அண்ணே எனக்கு இவ்வளவு பணம் தேவையில்லைண்ணே. தேவையில்லாம எதுக்கு இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? இது உங்களுக்கு தேவைப்படும், நான் என்ன சும்மாவை கொடுக்கறேன்? வெச்சுக்கோங்க அண்ணா. நான் தான் சொன்னேனே இவ்வளவு. பரவாயில்லண்ணே, வெச்சுக்கோங்க வெச்சுக்கோங்க அண்ணே. ராம் ராம் அண்ணே, ராம் 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 ராம். சரி ஏறு ராகேஷ். ஏ கமல், என்ன ஒண்ணுமே புரியல, அவர் என்னமோ சொல்ல வந்தாரு. மும்பை தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இதெல்லாம் முதலீடு, வா போலாம். ராம் ராம் மாமா. நல்ல பெரிய வீடுதான், கடவுள் கண்ணை திறந்துட்டான். இது கடவுளோட வேலை இல்லப்பா, நம்ம கிராமத்து ஆளுங்களோட வேலை. அவங்க உழைப்பு நமக்கு உபயோகமா இருக்கு. சரி சரி, தூக்கு தூக்கு தூக்கு. சரி கமல், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. இவ்வளவு அதிக விலை கொடுத்து பாலை வாங்குற, இதுல லாபம் உனக்கு எப்படி கிடைக்குது சொல்லு. என்ன பார்ட்னர்ஷிப் போட போறியா? நமக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, சும்மா சொல்லுப்பா. நீயும் பயங்கரமான உழைப்பாளியா தான் இருக்க. ஏ நீ என்ன பண்ற? இதெல்லாம் பண்ணிதான ஆகணும். யாதவ், யாதவ் எங்க இருக்க? வாங்கக்கா வாங்க. தலு தலு தலு. அக்கா வணக்கம. வணக்கம். 5 லிட்டர் பால் வேணும். குடுத்துட்டா போச்சு. என்ன யாதவ், இது இது பாலா இல்ல தண்ணியா? ஏ என்னாச்சு? இத போய் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்றியா? ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? சரி பரவாயில்ல, விடுங்க, ஒரு லிட்டருக்கு கூட பணம் கொடுக்காதீங்க. நீ பால்காரங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன மாதிரி டீச்சரை ஏமாத்தவே முடியாது. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அக்கா அக்கா, ஹலோ டீச்சர், நில்லுங்க. என்ன? வணக்கம், என் பேர் ராகேஷ், ஜனரஞ்சகனோட பையன். நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானும் கமலும் சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் உங்க அப்பா என்னடானா, கிராமத்து ஆளுங்களுக்காக கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓபன் பண்ண முயற்சி பண்றாரு, ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுதான் தப்பு. நீங்க வேணும்னா எங்க கிராமத்துக்கு வந்து கோஆபரேட்டிவ்னா என்னன்னு பாருங்க. முதல்ல எல்லாம் எங்க கிராமமும் உங்க கிராமம் மாதிரி தான் இருந்தது. எங்க கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சோம். என்டிடிவி மூலமா அதை நாங்க வெளி உலகத்துக்கு தெரிவிச்சோம். முதல்ல விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அப்புறம் பசுக்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்தோம். பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் என்ன கொடுக்கணுங்கறத புரிய வச்சோம். அது மட்டும் இல்லங்க, ஏஐ மூலமா மாட்டு பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு என்டிடிவி மூலமா வெளிப்படுத்தணும். அப்படிதான் பால் உற்பத்தி அதிகமாக ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா எங்க கிராமமும் கிராமத்து மக்களும் நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க கிராமத்துக்கு இதெல்லாம் தேவையா இல்ல தேவையில்லையா? அண்ணே அண்ணே, அட
சந்தன், என்னாச்சுப்பா இந்த நேரத்துல? அண்ணே, சுனிலாலோட மாடு இருக்கல கஜிரி, அது செத்து போச்சுனே. அட கடவுளே, ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், இது வேறையா? இந்த மாதிரி நடக்கும் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? எல்லார்கிட்டையும் அரசாங்க கூட்டுறவு சங்கங்கள் செய்யற சேவைகளை பத்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன், ஆனா ஒருத்தருக்கும் அதை பத்தி புரியவே மாட்டேங்குது. ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க. அவர்கிட்ட இருந்தது அவரோட கஜரி மட்டும்தானே. கஜரி தான் அவரோட குடும்பத்தையே காப்பாத்துச்சு. பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் குறிக்கோள் இருந்தா இப்படிதான் நடக்கும். முதல்ல எல்லாரும் சங்கத்துல தானே இருந்தீங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட போய் சேர்ந்துட்டீங்க. பேராசை பெருநஷ்டன்ற பழமொழி இருக்கு, அதுக்கு இவங்க தான் உதாரணம். இவங்களால கஷ்டப்படுறது அந்த வாயில்லா ஜீவன்கள் தானே. இன்னும் எத்தனை ஜீவன்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் வந்திருக்குதுன்னு தெரியலையே. ஆனா சந்தன், இதை தானே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் இதை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி நான் தோத்து போயிட்டேன். நீங்க சங்கத்தோட இணைஞ்சிருந்தீங்கன்னா பசுக்களுக்கு இலவச மருத்துவ சேவையும் கிடைக்கும், நம்ம எல்லாருக்கும் பணமும் கிடைக்கும். ஆனா ஒருத்தரும் கேட்கலையே. எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு யோசனையே இல்லை. இன்னைக்கு நம்ம கையில பணம் கிடைச்சா போதும்னு நினைச்சாங்க, அதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிண்ணே, இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே எல்லாருக்குமே புரியுது. இந்த சமயத்துல அவனுக்கு நம்ம கண்டிப்பா உதவிதான். ஆமாண்ணே. சரி, வா வா போலாம். சீக்கிரம் போல வாங்கண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. இங்க பாரு நண்பா, மனுஷங்க காசுக்கு அலையற வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஜனங்களை எப்பவும் முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் குறிக்கோள் இருந்தா இப்படிதான் நடக்கும். முதல்ல எல்லாரும் சங்கத்துல தானே இருந்தீங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட போய் சேர்ந்துட்டீங்க. அண்ணாண்ணே, எனக்கு இவ்வளவு பணம் தேவையில்லைண்ணே. தேவையில்லாம எதுக்கு இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? நான் என்ன சும்மாவை கொடுக்கறேன்? பரவாயில்லண்ணே, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் இவங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார பத்தியும் கவலைப்படாம போயிடுவாங்க. ஏ, நீ என்ன பண்ற? இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் உங்க அப்பா என்னடான்னா, கிராமத்து ஆளுங்களுக்காக கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓபன் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அது என்னன்னா, அரசாங்க கூட்டுறவு வங்கிகள் உங்களுக்காக தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு. அத உங்க மண்டையில நல்லா புரியற மாதிரி ஏத்திக்கங்க. அவ்வளவுதான், உன குளிக்க வச்சாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. கொஞ்சம் பொறுத்துக்க. அப்பா, எப்போ கிளம்புற? நான் மும்பைக்கு திரும்ப போறதா இல்லப்பா. அப்படின்னா நான் இங்கே கிராமத்திலே இருக்க போறேன்ப்பா. என்ன என்ன சொல்றப்பா, நிஜமாவா? அம்மா, நான் இங்க இருந்து என் அப்பாவுக்கு உதவி பண்ண போறேன். கொஞ்சம் இருப்பா, நீ யோசனை பண்ணி தானே பேசுற? ஆமாப்பா, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அதாவதுப்பா, நான் நேத்து நீங்களும் சந்திரன் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம, நான் ரெண்டு மூணு நாளா இந்த கிராமத்துல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா. இவங்க எல்லாரும் நம்மளோட இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆமாம்ப்பா, நம்ம கிராமத்துக்கு நிச்சயமா கூட்டுறவு சங்கம் வேணும்ப்பா. அதுலயும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்டிடிபி தான் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. அவங்க நமக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம, நம்மள மாதிரி சின்ன பால் வியாபாரிங்க முன்னேறதுக்கு உதவியும் பண்ணுவாங்க. அப்பா, நீங்க யூனியன்ல போய் பேசுங்கப்பா. அப்பதான் அவங்க நம்மள என்டிடிபி ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. நீ சொல்லிட்டலப்பா, கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசுறேன். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா.
என்டிடிவி குள்ள கால் எடுத்து வச்சதும் ஒரு புது உலகத்துக்குள்ள வந்த மாதிரி தோணுச்சு. எங்களால நம்பவே முடியல. எங்களோட முன்னேற்றத்துக்காக இவங்க எவ்வளவு செய்யறாங்க தெரியுமா? அப்பா எப்போதுமே சரியா சொல்வார், நமக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும்னு. நாங்க எவ்வளவோ கேட்டுக்கிட்டோம், நிறைய கத்துக்கிட்டோம். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. பால் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்க என் அப்பா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. எங்க கண்ணு முன்னாலேயே பால் உற்பத்தி பெருகுச்சு. எல்லா கிராமத்தார்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறம் என்னங்க கஷ்டம்? கடந்த ஒரு வருஷமா இந்த சங்கத்துல சேர்ந்ததுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சங்கத்தை மேலும் முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல உங்களோட கருத்துக்களை இப்ப சொல்லலாம். தம்பி, இந்த சங்கம் நம்ம கிராமத்துக்கு முதல்ல என்ன கொண்டு வரணும்னா ஒரு வெட்டினரி டாக்டரை கொண்டு வரணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம கிராமத்திலேயே ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்தா நம்ம பசுக்களுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா கொண்டு போய் காமிச்சு குணப்படுத்திடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, சரியா சொன்னீங்க, சரியா சொன்ன. அப்படின்னா சரி, யாருக்கெல்லாம் இதுல உடன்பாடு இருக்கோ அவங்க எல்லாம் உங்க கையை தூக்குங்க. எல்லாருக்குமே சம்மதம் தாங்க, எங்களுக்கு சம்மதம் தான். ராகேஷ் அண்ணா, எனக்கும் ஒரு யோசனை இருக்கு. சொல்லுங்க. கிராமத்துல கம்ப்யூட்டரைஸ்டு ஃபேட் டெஸ்டிங் மிஷின் வைக்கணும். இதுல பால் கலெக்ஷன் அதிகமாகி லைனும் கம்மி ஆயிடும். ஆமா ஆமா, இந்த பையன் ரொம்ப சரியா சொல்றாங்க. சரி, இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நம்ம சங்கம் போன வருஷம் நிறைய லாபத்தை சம்பாதிச்சிருக்கு, அதனால இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் போனஸ். ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கையோடு கை கோர்த்து சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி புறப்படுவோம் என்று. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கையோடு கை கோர்த்து சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி புறப்படுவோம் என்று. தேசமாச்சு கிராமங்கள் எல்லாம் இதைய சொல்லும் கூட்டுறவுதான் எங்கள் ஊர் தேசம். நாம் எப்போதும் ஒன்றிணைந்து சென்றால் பாலலையாய் வீசினாலும் புது புதிய எல்லையை தொட்டு புது புதிய மனங்களில் இடம் பிடிப்போம். ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிராமம் தோறும் வளர்ச்சி தான், வீட்டு தோறும் மகிழ்ச்சி தான். தற்சார்பு அடைந்தோம் நாம் இனியிலை இங்கே பேதம். நாட்டின் முன்னேற்றம் இனி நம்மிடம் தோழா. இந்த பாலும் எங்களுடையது, இந்த விலையும் எங்களுடையது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கையோடு கை கோர்த்து சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி புறப்படுவோம் என்று. ஒரு கனவு தான் பூர்த்தியாச்சு, வெண்மை நிறம் பிடித்தாச்சு,
கூட்டுறவுதான் எங்கள் உத்தேசம். ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கையோடு கை கோர்த்து சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி புறப்படுவோம் என்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி புறப்படுவோம்.